ஆம்பிஷன் என்ன? எனக்கு வந்து ஐஎஃப்எஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி வேலை வாங்கணும், கவர்மெண்ட் வேலை வாங்கணும், எங்கள் வீடு கட்டணும், எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும், அதான் என்னோட ஹாப்பினஸ். ஹாய், நீங்களாம் எங்கேருந்து வரீங்க, உங்கள் டீம் பற்றி சொல்லுங்கள். நான் கோயம்புத்தூர் தான், எங்கள் இந்த உக்கடக்கிட்ட தான் இருக்கிறேன். நான் 5 வருஷமாக கபடி விளையாண்டுருக்கேன். சில பேர் 3 வருஷம் 2 வருஷம் விளையாண்டுருக்காங்க. இன்றைக்கி எங்கள் மேட்ச்சு இந்த ஸ்டேடியமில் நடந்துச்சு கோயம்புத்தூரில். நாங்கள் வந்து ஃபஸ்ட் அடிச்சிருக்கோம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எப்பயோ அடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் போன வருஷம் சீனியர் ஸ்டேட் நடந்துச்சு, நாங்கள் செகண்ட் ப்ரைஸ் அடித்தோம். அதே இடத்துல இந்த இடத்துல ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் சாருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துறாரு. ஸோ இந்த இடத்துல அவருக்கு பெருமை இருக்கணும்னு வச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி இது என்ன டோர்னமெண்ட் போயிட்டுருக்கு? ஈஷா கிராமர் அந்த மேட்ச் போயிட்டுருக்கு. இது வந்து செலக்ட் பண்ணி இங்கேருந்து மாநில அளவில் நிறைய பேர் நடத்துவாங்க. ஸோ அங்கேயும் நாங்கள் ப்ரைஸ் அடிக்கிற மாதிரி நல்லா விளையாடணும். இங்கேருந்து செலக்ட் பண்ணி அங்கே ப்ளேஸ் தான் செஞ்சுருவாங்க. எங்கள் டீம்லேருந்து நிறைய ப்ளேஸ் செலக்ட் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகே, உங்கள் ஆப்போசிட் டீம் பற்றி சொல்லுங்கள். அவங்க வந்து சிவகுமார் தேக்கப்பண்ணி டீமு. அவங்க நல்லதாக விளையாடுவாங்க. இன்றைக்கும் அவங்க நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஜுரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க விளையாடுற எல்லா பிளேயரும் நல்ல பிளேயர் தான். அவங்களும் விளையாடும் போது சந்தோஷமாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் அவங்களும் நல்லா விளையாடுவாங்க. உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். நான் ஸ்டேட் விளையாண்டுருக்கேன், நேஷனல்ஸ் விளையாண்டுருக்கேன், அதுக்கு யூனிவர்சிட்டி பிளேயர், அதுக்கப்புறம் கேலோ இந்தியா விளையாண்டுருக்கேன், ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி விளையாண்டுருக்கேன். போன வருஷம் தான் கேலோ இந்தியா விளையாண்டு வந்தேன். அப்புறம் இந்த வருஷம் யூனிவர்சிட்டி விளையாட போகிறோம். அடுத்த மாதம் செப்டம்பர் யூனிவர்சிட்டி மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்கள் ஆம்பிஷன் என்ன? எனக்கு வந்து ஐஎஃப்எஸ் டிபார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி வேலை வாங்கணும், கவர்மெண்ட் வேலை வாங்கணும், எங்கள் வீடு கட்டணும், எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும், அதுதான் என்னோடய ஹாப்பினஸ். ஓகே, சூப்பர் சூப்பர். உங்கள் கபடியில் உங்களுடைய ஃபேவரட் பிளேயர் யார்? எங்கள் டீம் எல்லாத்துக்குமே சுதாகர் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ஜம்ப் பண்ணுவார், அவரை பார்த்தா மோட்டிவேஷன் ஆகி நாங்கள் ஜம்ப் பண்ணணும் ஆசைப்படுவோம். ஸோ அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லு சதீசனா, அப்புறம் எங்கள் கோயம்புத்தூரில் கெத்தா நல்லா விளையாடுவார் வந்து பிஜே ஃபெஸ்ட்டில் முத்து அண்ணா ரொம்ப பிடிக்கும். எங்கள் டீம் எல்லாத்துக்கும் சஞ்சீவண்ணா, அல்லு சதீஸ், பசுபதி அண்ணா அவங்களாம் விளையாடுவாங்க. போலீஸ் டீம்லாம் விளையாடுறாங்க. ஐஎஃப்எஸ்க்குள்ளே இப்போ எல்லாருமே செலக்ட் ஆயிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க செலக்ட் ஆனது. அப்புறம் தமிழ்நாட்டு பிளேயர் அவங்க வந்து ப்ரோ கபடிக்கு வரணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவங்கள மாதிரி நாங்களும் ஆடணும்னு சொல்லி எங்களுக்கு ஆசையாக இருக்குது. உங்கள் ப்ரோ கபடியில் உங்களோட ஃபேவரட் டீம் என்ன? எங்களுக்கு தமிழ் தலைவாஸ் தான் ஃபேவரட் டீம். அதில் வந்து பவன் அண்ணா அவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். அபிஷேக் அண்ணா அவங்க வந்து எங்களோட ஃபேவரட் பிளேயர். அவங்கள மாதிரி தான் ரைட்டர்ஸ் நான் அடிக்கணும் எனக்கு ஆசை. ஆல் தி பெஸ்ட், தேங்க் யூ. தேங்க்ஸ். தேங்க்ஸ்ண்ணா.